வணக்கம், இது உங்கள் தமிழ் அன்னை. இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் வச்சு வந்து புளிக்குழம்பு செய்ய போகிறோம். இது வந்து சூடான சாதத்துக்கு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட வந்து இதை வந்து கெட்டு போகாமல் நம்ம வெளியில் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற புளிக்குழம்புங்க மாதிரி இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். காரம் அதிகமாக விரும்புகிறவங்களுக்கு இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்கு போகலாம். நான் வந்து 1/2 கிலோ பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து முழுசாக கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக தான் கட் பண்ணிக்கணும். அடுத்தது நான் ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளியை வந்து நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சிட்ருக்கேன். இதுக்கு வந்து புளி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அடி கனமாக இருக்கிற ஒரு இரும்பு கடாயை வந்து நம்ம அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டு அதில் 2 குழம்பு கரண்டி வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு நான் இதில் போட்டுக்கிறேன். இதையும் வந்து நல்லா எண்ணெயில் செவக்க வறுத்துக்கலாம். இந்த பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பச்சை மிளகாயை இதில் போட்டுடலாம். இது வந்து இந்த எண்ணெயில் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். நம்ம எதுக்கு அந்த கட் பண்ணி வச்சுருக்கோன்னா, நம்ம முழுசாக போடும்போது அது எண்ணெயில் வந்து வெடிக்கும். அந்த மாதிரி வெடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மிளகாயை வந்து நம்ம லேசாக வந்து கட் பண்ணி போடுறோம். கொஞ்சம் பெருங்காயமும் இதில் நான் போட்டுக்கிறேன். இது வந்து எண்ணெயில் நல்லா வந்து வதங்கி வருது. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு உப்பும் வந்து கொஞ்சம் தூக்கில் தான் போடணும், ஏன்னா அந்த புளிப்பு காரத்துக்கெல்லாம் வந்து அது கரெக்டாக இருக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வந்து வதக்கிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை வந்து இதில் ஊற்றிட்டு நல்லா வந்து இதை கொதிக்க விடணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்கணும். நீங்கள் ஹையில் கூட வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இடையில இடையில வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இதை இப்போ லேசாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வெல்லத்தை வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். புளிக்குழம்புக்கு வெல்லம் போட்டு செய்யும்போது அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போது அந்த எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. கிரேவி மாதிரி நல்லா திக்காயிட்டிருக்கு. இது இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து சாதத்துக்கு இட்லி தோசைக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து கெட்டு போகாமல் இதை வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு பயனுள்ள வீடியோவோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.